ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, ரொம்ப நாளாக வந்து வ்ளாக்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருந்தது, இன்றைக்கி ஒரு குக்கிங் தான். முட்டை ஆம்லேட்டு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன், எக் ஆம்லேட்டு. அதுக்காக நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து நம்ம ஒரு முட்டை வச்சு ஆம்லேட் பண்ணும்போது கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ஒரு முட்டை. ஸோ ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பெரிய ஆம்லேட்டும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், குவான்டிட்டி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தானே ஒரு முட்டைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் சின்ன சைஸாக. இப்போ முட்டை வந்து உடச்சி கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இது வந்து நான் பண்ணுற மெத்தட் மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஆம்லேட் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் நான் அதில் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த முட்டை இதில் உடச்சி கிண்ணத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து ஊற்றும் போது நிறைய எண்ணெய் ஊற்றிடக்கூடாது வெங்காயம் வதக்கும் போது, ஏன்னா நம்ம அந்த வதக்கின அந்த கடாயிலே தான் வந்து முட்டை ஆம்லேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கும் போது நம்ம வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா முட்டை ஆம்லேட் அதில் ஊற்றும் போது ரவுண்டு ஷேப்பே வரவே வராது. ஏன்னா வந்து எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம அலுவாலாம் கிண்டும் போது திரண்டு திரண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும் முட்டை ஆம்லேட் ஊற்றணுன்னு நிறைய எண்ணெய் இருக்கும்போது. ஸோ கொஞ்சம் கம்மியாக ட்ரையாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் வதக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். அப்புறமா முட்டை ஆம்லேட் ஊற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, இது ரெண்டுமே அப்புறமா சேர்க்க தேவையில்லை. நான் வந்து இந்த மாதிரி தான் முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முட்டையில் சேர்ப்பேன். எனக்கு அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி டைரெக்டாக வெங்காயம் கட் பண்ணி நம்ம வந்து அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா வெங்காயம் வந்து வேகாத மாதிரி தோணும் எனக்கு. எனக்கு எனக்கு தோன்றது தான் சொல்கிறேன், அந்த மாதிரி தோணும். இந்த மாதிரி முதல்ல வதக்கிட்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஒரு ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு வந்து எண்ணெய் 1 ஸ்பூன் இதுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கு. ஸோ வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது இப்போ நல்லா வதங்கட்டும், உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் சிம்மில் இருக்கிறதுல லோ ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு இந்த வதக்கின வெங்காயத்தை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அந்த உடச்சி வச்சுருக்கிற முட்டை இருக்கு இல்லையா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வதக்கின வெங்காயம் எல்லாமே நம்ம இதை எடுத்துக்கலாம். மறக்காமல் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா அப்படியே கரிஞ்சி போன மாதிரி ஆகிடும் கடாயி. ஸோ வந்து பாருங்கள், எண்ணெய் மையம் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் வதக்கின அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அது போதும். நிறைய எண்ணெய் தேவையே கிடையாது இதுக்கு. இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து நான் இந்த உடச்சி வச்சுருக்கிற முட்டையில் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக. நீங்கள் கொஞ்சம் பெரிய கிண்ணமாக கூட எடுத்துக்கலாம் பண்ணுறதா இருந்தால், இந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தால். ஓகே, கொஞ்சம் அதில் எல்லாமே வந்து அதில் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனிமேல் நம்ம உப்பு மஞ்சள் தூளும் சேர்க்க தேவையில்லை, முதலே சேர்த்துட்டோம் இல்லையா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கடாயில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுற டைமில் அந்த கடாய் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி தோணும், ஆனால் வந்து அடியிலெல்லாம் பிடிக்காது. சிம்மில் தானே வச்சுருக்கோம், அப்படியே ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றாமலே ஊற்றலாம், நல்லா தான் வரும். ஏன்னா நம்ம வெங்காயெல்லாம் போட்டு வதக்கி இருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெய் மயம் அப்படியே அந்த பேன் கடாயில் இருக்கும். இது அப்படியே ஃபுல்லாக அதில் ஊற்றிக்கலாம். இது ஊற்றினோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆப்பம் ஊற்றினா ஊற்றிட்டு நம்ம இப்படி சுற்றி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் துணி ஏதோ பிடிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம சுற்றி இது பண்ணும்போது ஆம்லேட் வந்து நல்ல ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பாக வரும். இப்போ நல்லா துணி பிடிச்சிட்டு நல்லா சுற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. ஆப்பம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு ஆக்சுவலி ஆப்பம் பண்ண தெரியாது, நான் வரைக்கும் பண்ணதில்லை. பட் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நான் வீட்டில் பண்ணுறது பார்த்துருக்கேன். நான் வந்து தள்ளி வச்சு பண்ணுறேன், எனக்கு கிட்ட வச்சு பண்ணுவது கை சுடுது எனக்கு, அதனால தான் கேமரா ஃபோனில் காட்ட முடியலது. ஓகேவா? இப்படி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபுல்லாக அந்த ஓரத்தில்
உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுத்தி அந்த இதில் கார்னர் ஃபுல்லாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி கடாயில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால், புது புது கடாயில் அந்த மாதிரி கடாயிலெலாம் பண்ணாதீங்க. ஏன்னா வராது, நம்ம அதை எடுக்கும்போது உடஞ்சி உடஞ்சி ஒரு மாதிரி கருங்கின மாதிரி ஆகிடும். நல்ல நல்ல ஓல்டான, நம்ம நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் அது இது எல்லாம் ஃப்ரை எல்லாம் பண்ணி பண்ணி ரொம்ப பழக்கமான கடாய் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடாய் தான் அது. இதில் அப்படி இருக்கிற கடாயில் வந்து ஒட்டாமல் அப்படியே வந்துடும். ஏன்னா ரொம்ப பழக்கமானது இருக்கு, நம்ம நிறைய செஞ்சு செஞ்சு பழக்கமாயிருக்கும் இல்லையா. இப்ப பாருங்க, முட்டை ஆம்லெட் நல்லா ரெடி ஆச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் ஆகணும். நம்ம வந்து கரண்டி வச்சு இப்படி எடுக்கும் போது அப்படியே லூஸா அப்படியே எடுத்து வரும் அந்த மாதிரி. அது இந்த மாதிரி கடாயில இருந்தா அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி நான் இந்த கடையில் தான் எப்போவுமே பண்ணுவேன். இது அவ்வளோதான், வேணா திருப்பி போட்டுக்கலாம். எனக்கு திருப்பி போடாமல் இப்படியே இருக்கிறது பிடிக்கும், ஸோ நான் திருப்பி போடலை. நல்லா வெந்துருச்சு பாருங்க, அடியிலலாம் எதுவுமே பிடிக்கல. ஃபஸ்ட்டு கடாய் வந்து நம்ம நல்ல பழக்கமான கடாய் எடுத்துக்கணும். அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான முட்டை ஆம்லேட், எனக்கு பிடிச்ச மாதிரியான முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? இது நான் சொல்கிறது, நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், அதனால தான் நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.